எனக்கு பிடிச்சதுங்களா? ஹீரோயின் பிடிச்சிருக்கு சார். ஹீரோயின் வீட்டில் போய் பதில் சொல்கிறேன் சார். நீங்கள் மட்டும் கேள்வி விட்டு வீட்டில் மாட்டிவிடு. அதாவது அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க சார். இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஹீரோயினில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்காங்க, ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. வடிவேல் சாரோட காமெடியை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஃபேக்ஷன் சீன்ஸ்லாம் இருந்தது. நல்லா இருக்கும், அது ஸ்டோரி நல்லா இருக்கும். வடிவேல் இருப்பார்ல, இதுல காமெடி கொஞ்சம் கூட எதுவுமே இல்ல. ஒண்ணு நல்லா இருந்தது ஐயா, பார்ட் 1 நல்லா இருந்தது. ஓகே, பார்ட் 2 அதோட நல்லா இருக்கு. எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா திருப்பி? அந்த இன்னும் இப்ப இறந்தவங்களாம் திருப்பி அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் திருப்பி வராங்க, கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அடுத்து போகும்போது அது ஒரு ஜேர்னி. எனக்கு தெரிஞ்சு நான் ஆந்திராவுக்கு போயிட்டு நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கிட்ஸ் வந்து வயலன்ஸ் பார்க்க முடியாதவங்க மட்டும் பார்க்க வேணாம். கிட்ஸ்னு இல்லை, பெரியவங்க கூட வயலன்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்க பார்க்க வேணாம். ஐயா கிட்ஸ் பார்க்க முடியாது, நானே ஒரு கிட்ஸ் மாதிரி தான். தலைநகரம் 2 ஐயா படம் நல்லா இருந்தது ஐயா. ஓவரால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலையும் சின்ன சின்ன ட்விஸ்ட்டு வச்சு அது ரிவெஞ்ச் வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ராமா நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஹீரோயின் ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. வேற என்ன ஐயா, ஐயோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு போயிருக்கோம். ஆமாம், இது வந்து காமெடி இல்லாமல் இருக்கிறது ஒரு குறையா இருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமெடி இந்த சண்டை எல்லாமே சேர்ந்தது, இதில் வெறும் சண்டை மட்டும்தான் இருக்கு. அதனால ஒன்றும் போர்லாம் இல்லை. மூணு வில்லனுங்க இருக்காங்க, அந்த வில்லன்களை கொள்றதுக்கு ஹீரோவை தயார் பண்ணுறாங்க. அந்த ஹீரோ எவ்வளோ பெரிய ஆள், வில்லனுக்கு எவ்வளோ பெரிய ஆள், இவங்க அவங்களால இவரை கொல்ல முடிஞ்சதா இல்லையா? இதில் நடுவில் ஹீரோ வேற குத்தி போட்டுறாங்க, அவரும் ஒரு ஸ்டேஜுக்கு போயிடறாரு. திருப்பி அவர் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வந்து இந்த வில்லன்களை கொன்னாரா இல்லையா, ஜெயிச்சாரா இல்லையான்ற மாதிரி ஒரு ட்ராமா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பார்ட் 3க்கும் ஒரு இன்ட்ரு கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சதுன்னா சந்தோஷம், நல்லா இருக்கு ஐயா. ஐயா யார் நடிச்சாலும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தானே. அவங்க அவங்களுக்கு அந்த ஒரு கதையின் கதை என்ன கொடுக்குறாங்க, ஏற்றுக்கிட்டால் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அவங்கள எதிர்பார்க்குறாங்க. ஏற்றுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச வரையும் அவங்கள என்கரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக வைப்போம். ஏன்னா தவறு பண்ணியிருந்தால் அவங்களே திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன் படம் பார்த்துட்டு. நல்லா இருக்கா? ரெண்டு நல்லா இருக்கு ஐயா. ஒன்று நல்லா இருந்தது ஐயா, பார்ட் 1 நல்லா இருந்தது. பார்ட் 2 அதோட நல்லா இருக்கு. எது பரபரப்பாக இருக்கு ஐயா? பார்ட் 1 சிரிச்சு சிரிச்சு பார்த்தேன், இது அடுத்து என்ன நடக்கும் அப்படி ஒரு அடுத்து ஒரு ட்விஸ்டோட பார்த்தேன். ஆமாம் ஆமாம், நல்லா ஐயா. கிட்ஸு பார்க்க முடியாது, நானே ஒரு கிட்ஸ் மாதிரி தான். அந்த கொள்ளலாம் நடந்துகிட்டே இருக்கு, அந்த கொள்ளலாம் கொஞ்சம் அடிக்கடி ஒரு மாதிரி ரத்தம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கும் ஒரு ஒரு அந்த இலைமறை காய் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கொலையை நேராக காட்டாமல் கொஞ்சம் மாற்றி மறைச்சி மறைச்சி காட்டுறதால கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கு, படம் போனதே தெரியல. அது சுந்தர் சார், சுந்தர் சார் அந்த பேக்ரவுண்ட் அந்த கதையை பற்றி அவங்க அந்த ரவுடிஸை பற்றி சொல்லும்போது அது படம் போகிறதே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப். கொஞ்சம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக எடுத்த படம் முடியும் போது நல்ல ஒரு திருப்தியான ஒரு படமாக தான் பார்த்த மாதிரி திருப்தியாக இருக்கும். படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம்? எனக்கு பிடிச்சதுங்களா? ஹீரோயின் பிடிச்சிருக்கு சார். ஹீரோயின் பிடிச்ச ஹீரோயின் வர என்ன சீன் இதெல்லாம் வீட்டில் போய் பதில் சொல்கிறேன் சார். நீங்கள் மட்டும் கேள்விப்பட்டு வீட்டில் மாட்டிவிடு. அதாவது அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க சார். இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஹீரோயினில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்காங்க, ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. ஒரு அவுட் வருவாங்க நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். நல்லா அவங்க தான் பார்த்துக்கிறீங்களா படம் பார்த்துருப்பீங்க? பெங்கின் ட்ரெஸ்லாம் அவங்க ஸ்டைல் ஒரு சினிமா வந்து அவங்க வந்து நல்லா நடிப்பு நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க சார். சார் நல்லா பண்ணியிருக்காரு, செமையாக பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு எனக்கு ஒரு என்ன ஃபீல் வருதுன்னா இந்த மம்முட்டி மோகன்லால் மாதிரி ஒரு ஒரு மலையாள நாட்டு அந்த மாதிரி ஒரு இது ஒரு கெட்டப்பாக வராரு, நல்லாயிருக்கு. ஒரு அவருடைய கண்ண அசைவில் ஒன்று ஒன்றுமே வந்துட்டு அந்த ரவுடிசம் மெமரிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கண்ணில் எது வந்தாலும் அப்படி அந்த மாதிரி நல்லா பண்ணுறாரு. அது அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அந்த லாஸ்ட் ஃபைட்லாம் வந்து செட்டை சூப்பராக செட் ஆகுது. சாருக்கு வந்து அந்த அந்த கண் வந்து ரொம்ப சின்ன கண் இல்லையா, நல்லா பண்ணியிருக்காரு. அது அந்த பசங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு 6 பசங்க ரவுடிசமாக வருவானுங்க, அவனுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம் சார், அது ஒன்றும் மிஸிங் தான் சார். காமெடி இல்லாதன்றது ஒரு வந்து ரிப்ளேஸ் பண்றமே இல்ல, யாராச்சும் காமெடியன் இருக்காங்களா? இல்ல சார், யாரும் இல்ல, யாருமே இல்ல. ஓரால எப்படி எதிர்பார்ப்பீங்களா? வந்தா எதிர்பார்ப்போம் சார், நல்லா தான் இருக்கும், பார்ப்போம் பார்க்கலாம். ஏன்னா அந்த நம்ம தலைநகரம் தலைநகர் 2 அப்படியே போறோம் இல்லைங்களா, இது நல்லா இன்னும் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. இதை விட இன்னும் நல்லா எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா திருப்பி? இன்னும் அந்த இன்னும் இப்போ இறந்தவங்களாம் திருப்பி அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் திருப்பி வராங்க, கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ அடுத்து போகும்போது அது ஒரு ஜேர்னி. எனக்கு தெரிஞ்சு நான் ஆந்திராவுக்கு போயிட்டு தான் நல்லா இருக்கும் சார். என்ன அப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன் கதை என்னோடய இதில். முதல் பாட்டில் வந்து வடிவேல் சார் இருப்பார் இல்லையா, இந்த படத்தில் வடிவேல் சார் இல்லையா? இல்லை. ஆமாம், எப்படி இருக்காது? காமெடி இல்லாதது ஒரு காமெடி இல்லாதது ஒரு மாதிரி தான் இருந்தது, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி எது வந்து பெஸ்ட்டு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும், அது ஸ்டோரி நல்லா இருக்கும். வடிவேல் இருப்பார்ல, இதில் காமெடி கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை, அதில் கொஞ்சம் நம்ம விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும்.
அந்த பார்ட்ல இல்ல அப்படிலாம் இல்ல பார்ட் 2க்கு மேல எனக்கு அந்த அளவு பிடிக்கல, ஒரு மாதிரி குழப்பிட்டு தான் போச்சு ஸ்டோரி. ஆமா ஆ நல்லா இருக்கு சார். ஆனா ஃபர்ஸ்ட் வடிவேல ரொம்ப மிஸ் பண்றோம், அவர் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இல்லை காமெடின் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கலாம், டைம் போகிறதே தெரில, நல்லா இருக்குது ரொம்ப. இல்லை கண்டிப்பாக இல்லை, வி வில் மிஸ் வடிவேல் சார். வடிவேல் சார் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், காமெடி இல்லை ஆனால் பட் நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். ஆமாம் இவ்வளோ அவர் ஃபேஸ் கட்டு இப்போல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கள் எல்லாமே நீட்டாக கொண்டாந்துருக்காரு, பார்க்கலாம் நல்லா இருக்கு. தலைநகரம் 2 மாஸு கிளாஸு சூப்பராக இருந்தது. ஒரு பாசிட்டிவ் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கிட்ஸ் வந்து வயலன்ஸ் பார்க்க முடியாதவங்க மட்டும் பார்க்க வேணாம், கிட்ஸுன்னு இல்லை பெரியவங்க கூட வயலன்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்க பார்க்க வேணாம். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் விஷயந்தான். நான் ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு டியூரேஷன் ஒரு 100% இருந்ததுன்னா 90% டைம் வந்து எனக்கு எங்கேஜிங்காக போச்சு. அந்த 10% டைம் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த வில்லனால் வர பிரச்சனையை சுந்தர்சி ஓவர் கம் பண்ண சொல்ல அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, திருப்பி வந்து ஹைப் ஹைப் வந்துச்சு, சூப்பராக எங்கேஜிங்காக ட்ரிப்பிங்காக இருந்தது. அந்த மூணு வில்லனோட கேரக்டரும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோயினா வந்து ஆக்ட்ரஸாக ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கேரக்டர் சூப்பராக இருந்தது. தம்பிராமையா சூப்பராக நடிச்சிருந்தார், அவங்க பொண்ணாக வந்தவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க, இவங்களாம் முக்கியமான கேரக்டர். அப்புறம் வந்து வில்லனுக்கு கீழே ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கவங்கெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. வடிவேல் சாரோட காமெடியை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருந்தது, அதனால நம்மளுக்கு அது குறையா தெரியல. முக்கியமா வந்து ஹீரோக்கு வந்து வந்த பிஜிஎம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போ வந்த பிஜிஎம் தாறுமாறா இருந்தது. ஓவரால் அந்த படம் வருத்தான், ஓவரால் வருத்து ப்ரோ, கொடுத்த காசுக்கு வருத்து ப்ரோ.